श्री माधवान्सुधाम्बुदिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुहर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोर्द्भुतस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयं कृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्भेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसादयति यः सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परयै नमः आपः पुनन्तु भूताः இந்த மாத்தியான்யத்திலே படிக்கப்படுகின்றதான பிராச்சன மந்திரத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். இதை நெட்டில் கேட்ட ஒரு பாகவதோத்தமர் அடியனுக்கு ஃபோன் பண்ணி அந்த அபோஜ்யம்னு வரத அதில் நம்ம கயாவில் ஸ்ரார்த்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காயையோ இல்லை ஒரு பழத்தையோ விடுறோமே, இலை காய் பழம் மூணையும் விடுறோமே, இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அந்த பழத்தை சாப்பிட்டாலோ அந்த காயில் பண்ணதான கரமதை சாப்பிட்டாலோ கூட்டை சாப்பிட்டாலோ அவளுக்கும் தோஷம் சம்பவிக்குமா? ஆனால் அது போஜ்யமான வஸ்து தான், ஏன் சாஸ்திரத்தில் விளக்கப்படாத வஸ்து தான். இருந்தாலும் நாம் பித்ருக்களை உத்தேசித்து கயாவில் ஸ்ரார்த்தம் பண்ணி விட்டதுனால அதை நாம் சாப்பிட்டா அது நமக்கு அபோஜ்யமாக இல்லையா அப்படின்றத கேட்டார். அது அடியேன் மறந்து போயிட்டேன், நல்ல கேள்வி. அடியேன் அவருக்கும் பதில் சொன்னேன், இப்போது பகவதோத்தரவை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எது அபோஜ்யங்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, ஜாதியினாலேயோ ஆசிரயத்தினாலேயோ காலத்தினாலேயோ கிரியையினாலேயோ சம்சர்க்க தோஷத்தினாலேயோ எல்லா ஆகாரங்களும், இப்போது என்னென்ன ஆகாரத்தை நாம் சாப்பிட்றோமோ அதில் என்னென்ன வாண்டாதிருக்கோ அத்தனை தோஷங்களும் எந்த எத போஜ்யங்கிறதுல சமணமாயிடுறது. அது மட்டும் இல்லை, எத்வா துஷரிதம்மமா அப்படிங்கிறதுனாலே அந்த அடியேனுடைய இந்திரியங்களை கொண்டு அடியேனால் பண்ணப்பட்ட துஷ்கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் போயிடுறது அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம். அதான் அசதம்ச பிரதிகிரகம்னு சொல்கிறா. கெட்ட வஸ்துக்களை தானம் கொடுக்கறதோ, கெட்டவர்களேந்து வாங்கிய தானமோ, இல்லை ஒரு சரியான வழியில் சம்பாதிக்காத சாஸ்திரத்துக்கு புறம்பான வழியில் ஒருத்தன் காசு பண்ணுறான்னா அந்த பொருள்னாலே வாங்கப்பட்ட ஏதோ, இல்லை அந்த பொருளையே நமக்கு கொடுக்குறான்னாலோ அந்த அர்த்தத்தை கொடுக்குறான்னாலோ அது தோஷமுடையது தான். அப்படிப்பட்ட தோஷமும் இந்த எதபோஜ்யங்கிற இதனாலே போயிடுறது அப்படின்னு இங்கே திரும்பி சொல்லிக்க ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதில் மூணுலேயுமே ஸ்வாஹா ஸ்வாஹான்னு முடியும் மந்திரங்கள். அந்த ஸ்வாஹான்னா யார் ஒருத்தன் சொல்கிறானோ அவன் தன்னையே ஹோமம் பண்ணுறதாக அர்த்தம். ஸ்வாஹாங்கிறதுன்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறான்னா, பெரியவா இந்த சந்தியாவந்தன மந்திரத்தை சொல்லி சந்தியாவந்தனத்தை பண்ணும் அடியேன், அடியேனை ஏ எம்பெருமானே
ஜலத்துக்கு அந்தரியாமியாயிருக்கிறையே பெருமானே, அடியேனை நீ உடமையாக ஆக்கி கொள்ள வேணும் அப்படின்னா பகவான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேதனாச்சேதனங்களும் அவனுக்கு சரீரம்னா, இப்போ சரீரம் என்பது அந்த ஆத்மாவுடைய உடைமை தானே, அப்போது சரீரியான எம்பெருமானுடைய சரீரம் அதிலே நாம் இருக்கோம், அதனால் அடியேனை உடமையாக ஆக்கி கொள்ள வேணுங்கிற பிரார்த்தனையும் அந்த ஸ்வாஹா சப்தத்தினாலே பிரதிபாதிக்கிறது. அதுக்கப்புறம் அதை பிரித்து அர்த்தம் பார்த்தோம்னா சூங்கிற பதத்துக்கு நன்னாக அப்படின்னு அர்த்தம், வாங்கிற பதத்துக்கு கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறதான அர்த்தம் வரும். அதில் ஆகூதி அதுனா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அப்போது ஸ்வாகாங்கிறதுக்கு நன்னா கட்டாயப்படுத்தி எம்பெருமானை நாம் கூப்பிடுகிறோம் அப்படின்னா, ஜலாந்தரியாமியான பகவான் அடியேனை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வாகாங்கிற பதத்துக்கு அர்த்தம். அதுக்கு மேலே சாயங்காலம் படிக்கப்பட வேண்டியதான ஜல பிராசன மந்திரமான அக்னிஷ்ய மாமன்யுஷ்ய மன்யுபதயஸ்ய மன்யுகிருதேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம் எதன்னா பாபமகாஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்யாம் உதரேண சிஷ்ணா அகஸ்ததவலும்பது யத்கிஞ்சத்ஹிதம் மயி இதமஹம் மாம் அமிர்தயோனௌ சத்யே ஜோதி யுஹோமி ஸ்வாஹா. இந்த மாத்யான்னிக பிராச்சன மந்திரத்துக்கு சூரியனானவன் ரிஷி, காயத்ரி சந்தசு, அக்னி தேவதை. இப்போது அக்னி அகசு சத்யம் இந்த மூணு பதங்களை தவிர மற்றெல்லாம் சூரியசியன்னு பின்னால் வரப்போகிறத காத்தால் சொல்ல போகிறோமே, அதே மந்திரத்தில் அந்த சூரியசிய மாமன்யுஷியங்கிறதுலேயும் எல்லாம் ஒன்றாத்தான் வரும். இந்த மந்திரமானது அக்னியை தெய்வமாக உடையது, சூரியனாலே சாட்சாத்கரிக்கப்பட்டதாக இருக்கிறதுனாலே இதை சூரியன் மறைகின்ற தருவாயிலே சாயம் சந்தியிலே நாம் அனுஷ்டிக்கிறோம். அக்னிக்கு பிராதான்யம் உள்ளதான ராத்திரி வர்றத்துக்கு முன்னாலே இதை நாம் அனுசந்திக்கிறது, இது எல்லா விதத்திலையும் மிக பொருத்தமுடையது. அக்னிய ரிஷியாகவும் சூரியனை தெய்வமாகவும் கொண்ட பின்னால் சொல்ல போகிற சூரியசே என்ற மந்திரத்துக்கும் அக்னிக்கு ஒளி குறைந்து சூரியன் உதிக்க போகும் கால வேளையிலே நாம் அனுசந்திக்கிறதுனால அதுவும் பொருத்தமுடையதே. இப்போது அக்னிஷேங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், அகங்கிற தாதுவுக்கு நடக்கிறது நடப்பதுங்கிறதான அர்த்தம். அப்போது அக்னிங்கிற பதம் நடப்பவன் என்றதான அர்த்தத்தை சொல்லுகிறது. அப்போது யாகம் செய்பவனாலே கொடுக்கப்படுகின்ற ஹவிர்பாகத்தை அந்த எந்த தேவதை குறித்து அவன் யாகம் பண்ணுறானோ ஹவிஷ சமர்ப்பிக்கிறானோ அந்த தேவதைகிட்ட அதை கொண்டு சேர்க்கிறது இந்த அக்னி தேவதையினுடைய பொறுப்பு. அதனால் அவங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அந்த தேவதைகிட்ட கொடுத்துட்டு அந்த தேவதையினுடைய பிரசாதமான அனுகிரக பலத்தை அதை யாகம் பண்ணுறவன்ட்டு கொண்டு வந்து சேர்க்கணுமோனோ, இப்படி இந்த அக்னியானவன் இந்த யாகம் பண்ணுறவனுடைய அந்த ஹவிசை எடுத்துட்டு போய் அவனாலே குறிப்பிடப்பட்டதான அந்த தேவதைக்கு கொடுத்துட்டு அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தை இந்த யார் யாகம் பண்ணுறானோ அந்த கர்த்தாவுக்கு கொடுக்குறான். இப்படி ரெண்டு வழியிலேயும் அவன் நடப்பதனாலே அக்னிஷியன்கிற பதத்துக்கு நடப்பவன்கிற அர்த்தம். ஹவ்யவாகம் அறத்தின் மாமுஷானாம்னு வேதம் சொல்கிறது. அப்போது மனுஷாவுடைய ஹவிசையெல்லாம் எடுத்து செல்பவன் அவன் இங்கேக்கும் அங்கேக்கும் நடந்து நடந்து ஓய்வில்லாமல் இருக்கான், அதனாலே அவனுக்கு அக்னின்னு பேருன்னு அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த அக்னிஷ்ய மா மன்யுஷ்ய அப்படின்னு சொல்கிறோம்.
அதுல மன்யு மன்யு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மன்யுன்னா ஒரு அர்த்தம், இந்திரன் அர்த்தம், அவன் அதி சூரன், அதனாலே அவனுக்கு மன்யுங்கிற பேர். அதுக்கப்புறம் இந்திரனுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் அந்தராத்மாவான பரமாத்மா இருக்கிறதுனாலே அந்த பரமாத்மாவே இந்த மன்யுங்கிற பதத்தினாலே சொல்லப்படுறான். அப்போ நாம அந்த உபாகர்மம் பண்ணுறோமோனோ, அதாவது ஆவணி விட்டோம், அப்போ அந்த காமோகாரி மன்யுர காரி ஜபம்னு பண்ணுறோம். அப்போ அந்த மன்யுங்கிறதுக்கு அந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா, அது அந்த பாபங்கள்லேருந்து காப்பாற்றப்படுவதற்காக. மன்யுங்கிறது கோபங்கிற அர்த்தத்திலே வர்றது. இங்கு குரோதத்தை சொல்லிருக்கிறதுனால இது காமம் லோபம் மதம் ஆச்சரியம் அப்படிங்கிற மற்ற தோஷமுள்ள இதுக்கும் உபலக்ஷணமாக வச்சுண்டு அதையும் இதை சொன்னதாக நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். இங்கே மாங்கிறதானை அடியேனை, அதாவது வர்ணாசிர ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறவனான அடியேனை. மன்யு கிருதேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம், மன்யுவினாலே ஏற்பட்ட பாபங்களிலிருந்து காப்பாற்றட்டும். அந்த கோபம் குரோதம் காமம் லோபம் மதம் ஆச்சரியம் இப்படியெல்லாம் சொன்னோமே, இது எத்தையோ பகுளும்னு பிரமாணத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இங்கே பரஸ்மை பதத்துக்கு பதிலாக ரக்ஷந்தாம்னு ஆத்மனே பதம் வந்திருக்கே, இது என்னோ வியாக்கரணத்துக்கு இடிக்கிறது என்ன? மன்யுர் தைன்யே கிருதௌ கிருதீன்னு நிகழ்ந்துகளே சொல்கிறது. அதனாலே மன்யு கிருதேபியா என்கிற இடத்துல மன்யு சப்தம் தைன்யத்தை சொல்கிறதா நாம் வச்சுக்கணும். தைன்யங்கிறது என்ன? தீனனாக இருக்கை, அதாவது மனசில் ஒரு உறுதி இல்லை, ஸ்திரமான ஒரு புத்தி இல்லை, அப்படிப்பட்டவனுக்கு தீனன்னு சொல்கிறது. அப்போது அந்த தீன புத்தியினால் உண்டான அபக்ஷ பக்ஷணம் முதலான இது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், இருந்தாலும் அந்த இந்திரியத்துக்கு ஆசைப்பட்டுண்டு சாப்பிட்றோமே, அது மாதிரி அந்த அபக்ஷ பக்ஷணாதிகளில் நாம் பண்ணதுனால அந்த பாபத்திலிருந்து அடியேனை ரட்சிக்கட்டும். ந அயம் ஆத்மா பலஹீனேன லப்யா அப்படின்னு வேதத்தில் சொன்ன மாதிரி மனசிலே நமக்கு பலம் இல்லை. மனசில் பலம் இல்லாதவனாலே எம்பெருமான் ஒரு காலம் அடையப்பட மாட்டான்னு வேதம் சொல்கிறது. அப்போது இந்த தைன்யங்கிறது பரமாத்ம பிராப்திக்கு ஒரு முக்கியமான விரோதி, அதனால் அந்த விரோதியை நாம் கழிச்சுக்கணுமே. அதனால தான் மன்யு கிருதேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம் காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரிணம் அப்படின்னு இந்த முமுக்ஷுக்களுக்கு மோக்ஷத்தை அடைய வேணும்னு ஆசைப்படுறாளே அவளுக்கு எது எது விரோதின்னு ஸ்பஷ்டமாக சொல்கிறது. இது பகவான் கீதையிலே சொல்கிறான், ரஜோகுணத்தினாலே ஏற்படுவதான இந்த பெரிய ஆசை காமம் இருக்கே, அது அந்த மகோதரன் எப்படி சாப்பிட்டு இருப்பானோ அந்த மாதிரி இது பெருந்தீனிய திங்கிறதானது. அதுக்கு இதுதான் கோபமாக பரிணமித்து அது நம்மளை மகா பாபங்களையெல்லாம் பண்ணுறதுக்கு தூண்டுறது. அதனால் ஏ அர்ஜுனா, இந்த காம குரோதங்களையெல்லாம் உனக்கு நிச்சயமான எதிரின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கீதையில் பகவான் உபதேசம் பண்ண மாதிரி இந்த அனைத்து பாபங்களிலிருந்தும் அடியேன் விடுபடட்டும் அப்படின்னு, அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோடி சதைரபீன்னா, அதாவது மனுஷனாலே செய்யப்படுகின்ற
புண்ணியம் பாபம் இப்படி பல கர்மாக்களை பண்ணுறமே அந்த கர்மனுடைய பலன் அவசியம் அதை நாம் அனுபவிக்க தான் வேணும். அதுலேயும் தப்பிக்க முடியாது. அப்போது கல்ப கோடி சதங்கள் ஆனாலும் கூட அந்த கர்மம் அனுபவிக்காமல் ஒரு காலம் கழியாதுன்னு சொல்லிருக்கே, அப்போது பாபங்கள்லேருந்து இவனை தேவதைகள் எப்படி ரட்சிக்கிறா ஏ ரட்சிக்கிறான்னா, யத்வத் பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியமன்யது, எது உனக்கு பிரியமோ அதே புண்ணியம்னு வச்சுக்கோ, அந்த புண்ணியத்துக்கு எதிராக இருக்கிறத எல்லாம் பாபம்னு கூறத்தாழ்வான் அருளி செய்தபடியே நாம் வச்சுக்கணும். அப்போது அந்தந்த தேவதைகளை சரீரமாக கொண்ட எம்பெருமானுடைய பிரீத்தி அவனுடைய கோபங்களே இந்த புண்ணியமாகவும் பாபங்களாகவும் ஆகின்றன. இப்போது சில பாப கர்மங்களுக்கு பிராயச்சித்தமான இன்னென்னது பண்ணுன்னு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கு, சிலத்துக்கு அப்படி விதிக்கலை. அப்போது அப்படிப்பட்ட கர்ம விஷயங்கள் அனுஷ்டித்தால் எப்படி பாபம் போகும்னு எம்பெருமான் அதை விளக்கிடுவானா அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது இந்த பிராயச்சித்தங்களை விதிக்கும் சாஸ்திரங்களும் எம்பெருமான் சர்மஸ்லோகத்தில் எப்படி மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னானோ அந்த மாதிரி சர்வ பாப விமோச்சனத்தை சொல்லும் பிரமாணங்களும் அது அர்த்தமில்லாது போயிடாது. அப்போது நாபுத்தம் செய்யதே கர்ம அப்படின்றதுனால இந்த பிராயச்சித்தாதிகள் செய்யப்படாததான பாப விஷயம் இருந்ததுன்னா அதுவும் இங்கே பாபேபியோ ரக்ஷந்தாம் அப்படிங்கிறதுனாலே நசிக்கப்பட்டுவிடும். அப்புறம் அகஸ்தலவம்பது எத்கிஞ்ச துரிதம் மயின்னு சொல்கிறதுனால இந்த பாப விமோச்சனத்தை இந்த இடத்துல அனுஷ்டிக்க எந்த குறையும் இல்லை. பாபேபியோ ரக்ஷந்தாம், பாபங்களிலிருந்து அடியேன் காப்பாற்றப்படட்டும்னு இங்கே வேதம் சொல்கிறதுனாலே என்னென்ன பாபம் இருக்கோ அத்தனையும் சொல்கிறதுன்னு வச்சுக்கணும். பாபம் பல வகையாக இருக்குது, அது பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமின்னு மூணாக இருக்குது. இதைத்தான் ஆண்டாலும் மாயனை மண்ணு வடமதுரை மெய்ந்தனைங்கிறதான ஐந்தாவது திருப்பாவை பாசுரத்திலே போயபிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும்னு சொன்னான். அப்போது இந்த பூர்வாகம் அதாவது முன்னாலே செய்யப்பட்ட பாபம், உத்தராகம் பின்னாலே சம்பவிக்க இருக்கின்றதான பாபம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக வச்சுண்டா. இந்த பூர்வாகம்ங்கிறது சஞ்சிதம்னும் பிராரப்தம்னும், ஏன்னா ஏற்கனவே பிராரப்தம் பலன் கொடுக்க தொடங்கியதான கர்மம், இதுக்கு இன்னும் பலன் கொடுக்க தொடங்கலை ஆனால் பாப மூட்டையில் சேர்ந்து போச்சு. இப்படி இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்காத அந்த மலை போன்ற பாபங்கள் இருக்கே அது சஞ்சிதம்னு சொல்கிறா. பகவத் சங்கல்பத்தினாலே பலன் கொடுக்க ஆரம்பித்ததான சில பாபங்கள் இருக்கே அதுக்கு பிராரப்தம்னு சொல்கிறது, அதனுடைய பலனை தான் இப்போ நாம் அனுபவிச்சுருக்கோம். இதில் பூர்வாகமானது பெரும்பாலும் இவன் சம்சாரியாக இருக்கையிலே ஏற்பட்டது. ஆழ்வார் சாதிச்சு மாதிரி அன்று நான் பிறந்திலேங்கிறபடி இவன் அசஸ்தமாக கிடந்தபோது உண்டானது. உத்தராகம் எப்பன்னா அவனுக்கு ஞானம் பிறந்த பின்னாலே உண்டாகிறதுனாலே அது ரொம்ப கொடிது, ரொம்ப குரூரமானது. மோட்சத்தை ஆசைப்படுகின்ற முமுக்ஷு, அதனால தானே நாமெல்லாம் பிரபத்தி பண்ணிட்டு பிரபன்னன் நம்மளை சொல்லிக்கிறோம். அவளுடைய சொரூபத்துக்கு இது துளி கூட பொருந்தாது. அதனால் அடியேனுக்கு இனி வர இருக்கின்ற பாபங்களிலிருந்து அடியேனை இந்த மந்திரம் காப்பாற்றட்டும்னு அந்த உத்தராக முதல்ல அந்த இதை விட்டுறான். முன்னால் பண்ண பூர்வாகத்தை விட்டுட்டு அந்த உத்தராகத்தை தான் அது வராமல் இருக்கணும்னு தான் முதல்ல வேண்டிக்கிறான். ஏன்னா முமுக்ஷுவுக்கு அந்த பிரபன்னனுக்கு
பிரபத்திக்கு முன்னால இருக்கிறதான அந்த இருந்த அந்த பிராரப்த கர்மமோ சஞ்சிதமோ எல்லாம் முழுசாக போயிடுத்து. பிரபத்தி க்ஷணத்திலேயே போயிடுத்து. எப்படி போச்சுன்னா, அதை புண்ணியத்தை அவனுடைய சுகுருத்துக்கும் பாபத்தை அவனுடைய வைரிகளுக்கும் கொடுத்து எம்பெருமான் அந்த பாபம் புண்ணியம் இல்லாதபடி ஆக்கிட்டான். எத்திர தேகாவசானியமாம் தொப்பாகம் பிராபய ஸ்வயம்னு நாம் பிரபத்தி க்ஷணத்தில் இந்த தேகம் எப்பொழுது தானாக பூமியில் விழுறதோ அப்போ மோட்சத்தை கொடுன்னு பகவான்கிட்ட நாம் வேண்டின் இருக்கிறதுனாலே இந்த தேக இருக்கிற பரியந்தம் அந்த பிராரப்த கர்மமும் இருந்து தானே ஆகணும். அதனாலே அந்த பிராரப்த கர்மத்தை முழுசமாக கழிக்காமல் எம்பெருமான் அவனுடைய வாழ்நாளைக்கு போத்தான் 30 வயசுல சரணாதி பண்ணிக்கிறான். அவனு 90 வயசு வரைக்கும் இருக்கான்னு வச்சுப்போம். இப்போ இந்த மீதி காலமான 60 வருஷத்துக்கு அவன் பாப புண்ணியங்களை இருக்குமோனோ அந்த பாப புண்ணியங்களுடைய பலனை தானே இப்போ அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால் இந்த 60 வருஷம் இவன் அனுபவித்து கழிக்க வேண்டியதான பாப புண்ணியத்தை மட்டும் அந்த பிராரப்த கர்மத்தை மட்டும் விட்டுட்டு மீதி பிராரப்த கர்மம் சஞ்சிதம் எல்லாத்தையும் பகவான் கழிச்சு விடலாம். சரி, இப்படி பிரபத்தி அனந்தரம் இந்த ஞானம் பிறந்ததுன்னு வச்சுப்போம். அவனுக்கு பாபம் அதுக்கப்புறம் சம்பவிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு ஞானம் பிறந்த விற்பாடும் கூட சம்பவிக்கும். அதை நம்ம சம்சார திசையில் பத்த திசையில் விட்டுடுங்கோ. விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவையினார் அழுவர். அப்போ விண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வார் யாரு? நித்தியசூரிகளும் முக்தர்களும். அவளையே இது விடலைன்னா எக்ஷித்தான சம்சாரிகளான நம்ம போலவாருக்கு சொல்லவும் வேணுமோ? அதனால இந்த சம்சாரத்தில் நாம் இருக்கிற வரையில் நம்மளால் பாபம் பண்ணாத இருக்கவே முடியாது. அதனால் அடியன் எல்லாரும் பாபம் பண்ணணுங்கிறத சொல்லலை, பாபம் பண்ணாத யாராலையும் இருக்க முடியாதுங்கிறத சொல்கிறேன். பாபேபியோ ரக்ஷந்தான்னு சொல்கிறதுனாலே அதில் யதா புஷ்கர பலாச ஆபோன சிஷ்யந்தே ஏவம் விதி பாபம் கர்மன சிஷ்யந்தே அப்படின்னு, எப்படி தாமரை இலை தண்ணியிலேயே கிடக்கு ஆனாலும் அது மேலே கொஞ்சம் தண்ணியை கொட்டா அது ஒட்டுறதோ ஒட்டாமல் அப்படியே தனியாக நிற்கிறது, அதே மாதிரி எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் விலக்ஷணமானவன், அவன் அனந்தன்னுங்கிறத தெரிஞ்சுண்டவாளுக்கு அந்த பாபகர்மமானது ஒட்டாதுன்னு வேதம் சொல்லிருக்கே. அதனால் இந்த உத்தராக ஆஸ்லேஷம் இருக்கே அது நாம் இந்த மந்திரத்தினாலே பாபேபியோர க்ஷந்தாம்னு சொல்கிறதுனாலே பிரார்த்திக்கப்பட்டதாக ஆகிறது. அப்புறம் அது அந்த பகல் முழுக்க நாம் வேறு சாயங்காலத்தில் பண்ணுறோம். அப்போ பகல் முழுக்க எத்தனையோ பாபம் பண்ணிருக்கோமே, அக அகஸ்தக வலும்பது அப்படிங்கிறதுனால அந்த பூர்வாகத்தில் பெரும்பாகமான சஞ்சித கர்மாவினுடைய விநாசத்தை இங்கே இந்த மந்திரத்தினாலே நாம் வேண்டுகிறோம். தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தேன்னு சொல்கிறா. அதனாலே அக்னியிலே போடப்பட்ட நெருப்பிலே போடப்பட்ட அந்த இலவம் பஞ்சு எப்படி பொசுங்கி ஒன்றுமே இல்லாத போயிடுறதோ அதே மாதிரி அடியேனுடைய எல்லா பாபங்களும் அப்படி போயிடுறது. இது சாந்தோக்கிய உபநிஷத்திலே சொல்லப்பட்டது. இதையத்தான் போயபழைகளின் நாசம்னு சொல்கிறா. இதில் எந்த பகலிலே என்னால் என்னென்ன பாபங்கள் பண்ணப்பட்டதோ அப்படின்னு இந்த மந்திர பட்டணத்தில் காலத்துக்கு ஒரு பிராதான்யத்தை கொடுத்து அதனாலே சொல்கிறதுனால இது எல்லா காலங்களுக்கும் அனாதியான ஒரு உபலக்ஷணம்னு சொல்கிறவாளும் இருக்கா. சரி,
இந்த மனசா வாச்சா ஹஸ்தாபியான்னு வரதோனோ இப்போ இந்த மனசு என்ன நின்னவா நில்லா நெஞ்சுன்னார் ஆழ்வார் சஞ்சலங்கி மனஹான்னு சொல்லிட்டு மனம் எப்போதும் இப்படி எப்படி சஞ்சலம் ஆகிண்டே இருக்கும் அது சத் விஷயத்தில் எப்போதும் நிலநிற்குமானா நிற்காது அப்போ இதர விஷயங்களில் அந்த மண்டி கிடக்கிறதான அந்த மனசை என்ன பண்ணுறது இது ஆழ்வார்களையும் விட்ட வேலை இல்லையே மனத்திலோர் தூய்மை இல்லைன்னு தொண்டரடிப்படி அப்போது சரி மனசில் தான் இல்லை வாயிலையாவது இருக்கான்னா வாயிலோரின் சொல்லில்லை சினத்தினால் சித்தம் நோக்கி தீ விழி விழிவன் வாழான தொண்டரடிப்படி ஆழ்வார் அப்படி பர நிந்தாதிகளிலேயே ஊனி கிடக்கிறோம் அதனாலே வாயால் ஆழ்வார்கள் சொல்லியிருந்தாலும் வாய் அவனை அல்லது வாழ்த்தாதுன்னு பெய்ய ஆழ்வார் சொன்னாரே அந்த மாதிரி எம்பெருமானியே எப்பொழுதும் வாழ்த்துறதுக்கு அவன் வாயை கொடுத்துருந்தா கூட கண்டவாள கண்டபடி பாகவதோத்தமாவை திட்டுறோம் ஆச்சாரியாவை திட்டுறோம் இப்படி எத்தனையோ பாபத்தை நாம சேர்த்து விட்டோமே சா ஜிஹ்வாயா ஹரிம் ஸ்திதௌஹின்னு சொல்கிறதுனால அந்த எம்பெருமான சங்கீர்த்தனம் பண்ணாத அவனுடைய புகழை பாடாதே அவனுடைய திருவிளையாடல்களெல்லாம் சிந்திக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டோமே அப்படின்னு நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப வருத்தப்படணும் அது மனசா வாச்சா அஸ்தாபியம் இந்த மனதினாலே மனோவாக்காயினால மனசினாலேயோ வாக்குனாலேயோ இல்லை சரீரத்தினாலேயோ காயம்ங்கிறது சரீரம் இங்கே சரீரம்னா கை கால் இத்தியாதிகள் அப்போது இதை ஜெகந்நாதனே நாம் சங்கீர்த்தனம் பண்ணணும் சாஸ்திரம் விதிச்சிருக்கு சங்கீர்த்தையே ஜெகந்நாதம் வேதம் வாபி சமீரையேத்துன்னு வேதம் சொல்கிறது ஆனால் பண்ணுமான்னா இல்லை அப்போது இந்த பாபம் நமக்கு சம்பவிச்சுது அதனாலே அடியேன் மனத்தினாலேயோ வாக்குனாலேயோ இல்லை சரீரத்தினாலேயோ பண்ணும் இப்போ வாக்குனால இன்னொருத்தரை திட்டுறதுன்னு மட்டும் வச்சுக்க முடியாது சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயா சத்தியம் அப்ரியம்னா பிரியஞ்ச நான்ருதம் ப்ரூயாத்து ஏஷ தர்மஹா சனாதனஹான்னு அப்போது உண்மையை சொல்கிறோம் நல்லது தான் ஆனால் அந்த இன் சொல்லாலே அந்த உண்மையை சொல்லணும் அது உண்மையாக இருந்தால் கூட அது இனிமையாக இல்லைன்னா அதை சொல்லக்கூடாது அப்புறம் பொய் பேசக்கூடாதுன்னா அது ரொம்ப புராதனமான தர்மம் அந்த பழைய தர்மத்துக்கு இருக்க வேண்டியதானது இந்த லோகத்தில் பெரும்பாலும் அசத் விஷயங்களை கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்போம் பொய் வார்த்தைகள் கடும் சொற்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்போது மனசா வாச்சாங்கிறது மனோவாக்காயங்களான திரிகரணங்களிலே முதல் இரண்டாலும் பண்ணப்பட்ட பாபங்கள் படிக்கப்பட்டன ஹஸ்தாபியான்னு சொல்கிறதுனாலே இங்கே பாபங்கள் சரீரத்தினாலே பண்ணப்பட்டது யௌத்த பூஜா கரவு கரவுன்னு அந்த ஹரிபூஜை எது பண்ணுறது அந்த கைதானே பண்ணுறது கை உலகம் தா எவனை எல்லது தாம் தொழா கைகளார தொழுது தொழுது உன்னை கடைத்தலை சீக்கைப்பெற்றால் கடுவினைகளையலாமேன்னு ஆழ்வார்களுடைய சீசுக்தி இருக்கே இப்படி ரெண்டு கையை வச்சுக்கிண்டு கண்டதை பண்ணுற காட்டிலும் அந்த எம்பெருமானுக்கு புஷ்பத்தை தொடுக்கிறது அர்ச்சனை பண்ணுறது அதுக்கப்புறம் அவனை சேவிக்கிறது இப்படி சத்காரியத்திலே ஈடுபடுத்தாமல் அசத்காரியத்திலே ஈடுபட்டுன்னு நாம் இருக்கோம் பத்யாம் கால்கள் இப்போ கால்கள் எங்கே காலக்ஷேபம் நல்லா நடக்கிறதோ எங்கே ஆச்சாரியால் எழுதிருக்காளோ அங்கே கால் விரிவுன்னு நடக்கணும் கோவிலில் பார்த்து நடக்கணும் அங்கே உற்சவங்களிலே பங்கு பெறணும் அங்கே கோஷ்டியில் அன்வயிக்கணும் இப்படி அந்த கால்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகணும் ஆனால் நம்ம கால் எப்படி போகிறதோ ஏதோ உதரநிமித்தம் பகுருத வேஷம்னு ஏதோ நாய் வேஷம் போட்டுட்டோம் குலைக்கிறதுக்காக ஆஃபீஸ் போகிறோம் அத்தை பண்ணுறோம் யுத்தம் பண்ணுறோம்
நம்ம பாஸு ஏதோ சொல்கிறான், அவனை காக்கா பிடிக்கிறதுக்கு வேண்டாத கர்மத்தெல்லாம் பண்ணி தொலைகிறோம். அப்போது என்ன பண்ணுறது? அப்போது நாம் இப்படி பிரத்யாம் நடக்கும்போது அதுக்கு அந்த புழு பூச்சி எறும்பு இதெல்லாம் நம்ம ஷூ கால் பட்டோ செருப்பு கால் பட்டோ அது செத்து போகிறது அதெல்லாம் பார்க்கணும் தானே. அப்போது அது அந்த பிராணி பிராணி ஹிம்சையில் தானே போய் சேர்றது. அதனாலே அதை அந்த பாபங்களையும் இந்த பத்யாம்ங்கிறது சொன்னதுனால அதுவும் போக்கடிக்கப்படட்டும். உதரேண, உதரேணன்னா வயிற்றினாலேன்னு அர்த்தம். யஜ்ஞசிஷ்டாசி நசந்தோ நுத்தியந்தே சர்வகல்பிஷைஹின்னு. அதாவது யஜ்ஞத்தில் எது நீந்துதோ அதை பெரியவா சாப்பிட்றா. அப்படி அந்த பெரியவா சாப்பிட்றதுனால எல்லா பாபங்கள்லேருந்தும் அவா விடுபடுறான்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு. யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். அந்த யஜ்ஞசேஷத்தை சாப்பிட்றவா இருக்காளே அவா பிரம்மத்தை கட்டாயம் அடைகிறான்னு சொல்லிருக்கு. அதனால தான் கொடுத்து கலத்ததுண்டு. அதுக்கப்புறம் உன்னுடைய பீதகவாடை உடுத்தி கலத்ததுண்டுன்னு சொல்கிறோமோனோ தொதிய புக்னோஜ சேஷ போஜினா அப்படின்னா நீ உண்டு கைவிட்டதை புசிக்கின்றதான விஸ்வக்சேனர்னு அந்த இடத்துல அர்த்தம் பண்ணுறா. இப்படி வயிற்றாலேன்னா சாஸ்திரத்தினாலே தடுக்கப்பட்ட அந்த வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் இத்தியாதிகள் எச்சல் இதெல்லாம் நாம் வயிற்றில் போட்டுருந்தா என்ன ஆகும்? அதனால் இது தோஷமான ஆகாரங்கள் வயிற்றிலே போனால் கூட அந்த பாவம் தொலையட்டும் அப்படின்னு. அது இன்னொருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், அட வயிற்று பாட்டுக்காக நம்ம எத்தனையோ என்ன பிள்ளை குட்டியை காப்பாற்றணும், அவளுக்கு சாப்பாடு போடணும், நாமளும் சாப்பிடணும், அதுக்காக இந்த வயிற்று பாட்டுக்காக எத்தனையோ பண்ணக்கூடாத காரியம் பண்ணுறோமே அதுவும் இந்த உதரேனேங்கிறதுல அடைஞ்சிடும்னா அதுவும் வாஸ்தவம்தான். அப்போது சிருஷ்ணா இங்கே ஆண்குறியினாலே அது மூத்திர விசர்ஜனத்துக்கும் பிரஜோத்பத்திக்கும் காரணமாக இருக்கிறது அது சிருஷ்ணா. அப்போது சிஷ்ணேனு சாந்தசம் இருக்கணும், ஆனால் இங்கே சிஷ்ணான்னு இருக்குது. அது வைஷ்ணவ சந்ததி விருத்தி ஹேதுன்னு அதில் என்னென்னா ஆனந்த ஹேதுன்னு இருக்கணும் அது பாபம். அதனால் இதனால் சொல்லப்படுறது என்னென்னா சேரத்தகாத ஸ்திரீயோட இவன் சேர்றானே ஒரு ஆசைப்பட்டு அதையும் தன் பத்னியிடத்திலே கூட சாஸ்திரங்களிலே விலக்கப்பட்ட காலங்களிலே புணர்தல் முதலியத்தை பண்ணானே அதுக்கும்னு வச்சுக்கணும். இப்போது அதுக்கு மேலே நம்ம விரிவாக போய் இங்கே சிஷ்ணான்னு சொன்னது ஏதோ ஒரு சில இந்திரியங்களை தானே படிச்சிருக்கு இல்லையா? மனசு, வாக்கு, கை, கால், இந்த இடத்துல ஆண்குறி. இப்படி இப்போது இதுக்கு மேலே இங்கே ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இப்போ ஆண்களுக்கு மட்டும்தானா பார்ப்போம், பெண்களுக்கு இல்லையா? இப்போது சிஷ்ணான்னா இது டைரக்டாக ஆண்குறியைத்தானே சொல்கிறது. அப்போது பெண்குறிகளை சொல்லலையேன்னா சந்தியாவந்தனம் யாரும் பொம்மநாட்டி பண்ண போகிறதில்லை. அதனால் இந்த சந்தியாவந்தன மந்திரம் விதிக்கிறது யாருக்கு? புருஷனுக்கு. அப்போது இவா தானே ஆண்கள் தானே இந்த சந்தியாவந்தத்தை பண்ண போகிறா, ஆண்களுக்கு என்ன இருக்கிறதானே சொல்லணும். அதனால் மந்திரம் இங்கே ரொம்ப அழகாக சொல்லிருக்கு. அதனால் ஸ்ரீகளுடைய மர்மஸ்தானத்தை பற்றி சொல்லலையேன்னு யாரும் இங்கே ஆக்ஷேபிக்க வழியே கிடையாது. யதுபஸ்தகிருதம் பாபம் பத்யாம் வாயத்கிருதம் பவேத் பாஹுப்யாம் மனசா வாச்சா ஸ்ரோத்ரத்வக்ரன சக்ஷுஷான்னு. இந்த உபஸ்தத்தினாலும் கால்களினாலும் கைகளினாலும் காதுகளினாலும் தோலினாலும் மூக்கினாலும் கண்களினாலும் எந்தெந்த பாபங்கள்லாம் நம்மாலே பண்ணப்பட்டனவோன்னு இங்கே போதாயனருடைய விருத்தி. சர்வ பாபேக்ஷ
பக்ஷணம் அபேயம் அமானஹ்யம்னு அந்த எத்தனை பாபங்கள் நாம் பண்ணுறோம், அத்தனை பாபம், அதாவது புசிக்கத்தகாத சகல வஸ்துக்களையும் புசிச்சிருக்கோம். எதை எதை அருங்கக்கூடாதோ, குடிக்கக்கூடாதவற்றை எல்லாம் குடிச்சிருக்கோம். யாருக்கு யாகம் பண்ணியே வைக்கப்படாதோ அப்படிப்பட்ட யாகத்தை நாம் அந்த பாபிக்கு பண்ணி வச்சுருக்கோம். அசத்துக்களிடத்திலிருந்து தானம் வாங்கியிருக்கோம். பரஸ்வீகமனாதிகள் புரத்தியாருடைய பொருளை திருடியிருக்கோம். எத்தனையோ ஜீவராசிகளை ஹிம்சிச்சிருக்கோம். இப்படிப்பட்டதான எல்லாம் இது சரீரத்துக்கு ஏற்படுறதான பாபங்கள். அப்போது கடும் சொற்களை பேசுதல், பொய் சொல்கிறது, அப்புறம் பெரியவாழ்கிட்ட வீணான விவாதம் பண்ணுறது, தர்க்கம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேதத்தை விலக்கி விற்கிறது, இதெல்லாம் வாக்கினாலே ஏற்படுற பாபங்கள். பிறருக்கு மனசாலே தீங்கு நினைக்கிறது, பிறருக்கு துரோகமாக நாம் மனசில் நினைக்கிறது, கோபம், பேராசை, மோகம், அகங்காரம் இத்தியாதிகள் இருக்கே, இதெல்லாம் மனசினாலே ஏற்படுற பாபங்கள். இது ஆரிய சம்ஹிதை அழகாக சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வார்களும் இந்த அந்திரியங்கள்லாம் என்னென்ன பாடுபடுத்துறதுன்னார். கோவாய் ஐவர் என் மை குடியேறி கூரை சோறு இவை தாவென்று குமைந்து போகார் நானவரை பொறுக்ககிலேன் புனிதா புக்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகனையில் துயில்வானே திருமாலே இனி செய்வது ஒன்று அறியேன். பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொண்ணாப் போகமே நுகர்வான் புகுந்து ஐவர் அறுத்து தின்றிட அஞ்சி நின் அடி நின் அடைந்தேன்னார். ஆய்விதிகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பரணி காட்டிப்படுப்பாயோன்னு இப்படி ஆழ்வார்கள் கதர்றாளே. அதனால் இந்திரியங்களாலே உண்டாகின்றதான சகல பாபங்களும் அது பொறுக்க ஒண்ணாத துன்பத்தையே தருது. அதனாலே தான் ஆழ்வார்களும் இதை பேசினா, இந்த பகல்ல அடியேன் என்னென்னெல்லாம் பாபம் பண்ணேனோ அந்த பாபமெல்லாம் அப்படின்னு இந்த இடத்துல பகல்ல பண்ணப்பட்டதான, அதாவது திருக்கால சந்தியாவந்தனத்தில் என்ன ஒரு பெரிய ஏத்தம்னா, காத்தாலேந்து மத்தியானியம் வரைக்கும் பண்ணுறதான பாபம் மத்தியானியம் பண்ணுறதுனாலே போய்டுறது, மத்தியானத்திலேருந்து சாயம் சந்தி வரைக்கும் பண்ணுறதான பாபமெல்லாம் சாயம் சந்தி பண்ணுறதுனாலே போய்டுறது, அப்புறம் சாயம் சந்திலேருந்து பிராத சந்தி வரைக்கும் நம்ம அந்த ராத்திரிகளை பண்ணுறோமே அத்தனை பாபமும் அந்த சூரியஸ்ய மாமன்யுஷேன்னு மந்திரத்தை சொல்லி காத்தால பிராசனம் பண்ணுறதுனாலே அது சமணமாயிடுறது. இப்படி வேதம் சொல்றதுக்கு அதனால் அது கண்டிப்பாக போகிறது. தர்ம அர்த்த காம மோக்ஷாக்யா புருஷார்த்தா உதாகிருதாகா இதம் சதுஷ்டயம் எஸ்மாது அப்படின்னு இந்த தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷங்கள் அப்படின்னு சொல்கிறோமே இந்த நான்கும் இது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக விரும்புகிறதான புருஷார்த்தங்கள். இந்த நான்கு புருஷார்த்தங்களும் யாரிடத்திலேருந்து கிடைக்கிறது நமக்கு, பகவான் விஷ்ணு இடத்திலேருந்து. அப்புறம் சகல பலப்பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லித்து, அதனாலே அந்த விஷ்ணு தான் எல்லா பலன்களையும் நமக்கு கொடுக்குறான். இப்போ நாம் பண்ணுற பாபத்துலையும் அவனே தானே துளைக்கணும். அதனால் அந்த ஜலத்துக்கு அந்தரியாமியாக இருக்கிறதான அந்த விஷ்ணுவிடத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம் நம்மளுடைய பாபமெல்லாம் தொலைய. நாடும் நகரமும் நன்குடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூ உலகுக்கும் தரும் ஒரு நாயகமேன்னு முடிச்சார்கள் போய். அப்போது ய ஆத்மதா பலதா அப்படின்னு சொன்னான். அதனால் எவன் தன் அடியார்க்கு தன்னையே தந்து அனுபவிக்க தந்த அந்த பலத்தையும் கொடுக்கிறானோன்னு இந்த எம்பெருமானுடைய பரத்துவம் பேசப்பட்டது. காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான்னு
नहि पालन सामर्थ्यम रुते सर्वेश्वरम हरिम स्थितौ स्थितिम्नु இந்த ரக்ஷணத்திலே சர்வேஸ்வரன் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஹரி அவனை தவிர வேற யாருக்கும் ரக்ஷண சாமர்த்தியம் கிடையாது. அதனால் நாம் யாரை குறித்து பிரார்த்திக்கணும், எவனுக்கு நம்மளுடைய பாபங்களையெல்லாம் தீர்க்கும் வல்லமை இருக்கோ சக்தி இருக்கோ அவங்கிட்ட தானே. அதனால் இந்த மந்திரங்கள் அனைத்தும் எம்பெருமானை நாம் துதிப்பதாகவே கொள்ள வேணும். யக்கெஞ்ச துரிதம் மயினுது. அதனால் இந்த பிராரப்த கர்மத்தையும் போக்கடிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் இந்த இடத்துல. அதில் சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிண்டு அதுக்கே நம்மளால் முடியாது, அவ்வளோ புத்தி கிடையாது. சரி, சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டா கூட தெரிஞ்சுட்டவா தப்பு பண்ணாதற்கான நிச்சயமாக இல்லை. அப்போது சாஸ்திரமும் தெரியாது, அப்போ எது தப்பு எது சரின்னு நம்மளால் ஒரு தீர்மானத்துக்கும் வர முடியாது. பாபம் எது புண்ணியம் எதுன்னே தெரியாத நம்ம ஒரு செயலை பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்க போகிறதான பாபமோ புண்ணியமோ அது நமக்கு தெரியாமே வருது. நாம் அதை அனுபவிச்சே ஆகணும். அப்போது இந்த பிரபன்னாளுக்கு அத்தி ஆச்சரியமான முறையில் இதில் பிரபத்தி க்ஷணத்திலேயும் சொல்கிறான் பகவான். அதுக்கப்புறம் அவளுக்கு புத்திபூர்வமாகவோ அபுத்திபூர்வமாகவோ ஏற்பட்டது ஒட்டாது ஒரு விதத்தில். அப்படி அது ஒட்டினா கூட அதை நாம் அனுபவிச்சு கழிக்கிறோம், அல்லது லகு தண்டனை அந்த கண்ணிழிவு காலிழிவு அப்புறம் ஆம்படையாளோ பசங்களோ சொல்கிறத கேட்காது அப்படியெல்லாம் பண்ணி நம்மளுடைய பாபத்தை எம்பெருமான் கழிச்சுடுறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. சரி, இப்போது இந்த இடத்துல முக்கியமாக நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பாபத்தை பண்ணுறது நம்மளுடைய தேகமா, அதாவது சரீரமா உடம்பா இல்லை ஆத்மாவா? இது சரீரத்துக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்குது. அப்போது ஒரு செயலை செய்யறதுக்கு ஆத்மாவினால் மட்டும்தான் முடியும். ஆனால் பிரபன்னனோ தன் ஆத்மா ரட்சிக்கும் பொறுப்பை பகவான்கிட்ட அந்த பிரபத்தி க்ஷணத்திலே சமர்ப்பிச்சு விட்டானே. அப்போது இந்த ஆத்மாவானது இவன் அதீனமாக இல்லை. இவன் அதீனமாக இல்லாத போது அதனாலே ஏற்படுகின்ற பாபங்களுக்கு இவன் எப்படி ஜவாப்தாரி ஆவான்? இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இப்போது தெரிஞ்சே நம்மக்கிட்ட அதுக்கு ஒருத்தர் சொன்னார், இல்லை இல்லை பகவான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், அது அப்பா இத்தனை நாள் வரைக்கும் நான் என்னதுன்னு நினச்சி அகங்காரத்தோடு திருடி வச்சுருந்தேன், இது உன் சொத்து, அதை உங்ககிட்ட இப்போது ஒப்படைச்சிடுறேன், ஆனால் தேக அவசானத்தில் அதை நீ எடுத்துக்கோன்னு அர்த்தம்னா. சரி, அப்படின்னாக்க தேக அவசானத்தளவும் அந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு இந்த ஜீவாத்மாவை சேர்ந்துதா இல்லை பரமாத்மாவை சேர்ந்ததாங்கிற கேள்வி வருது. அப்போது நிச்சயம் பரமாத்மாவை சேர்ந்தது தான். இன்னைக்கு நாம் சரணாகதி பண்ணிக்கும்போது ஆச்சாரிய முகேன பெருமாள் திருவடியிலே நம்மளுடைய ஆத்மா சமர்ப்பிச்சுட்டோமோ அதற்கு ரக்ஷணத்தினுடைய பொறுப்பு எம்பெருமானுக்கு. நாம் அதை பற்றி துளியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நம்ம ஆத்மாவை எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், அப்படி சமர்ப்பிச்ச பிற்பாடும் கூட நமக்கு இப்போ தேக அவசானத்தில் தான் போக போகிறது, அது வரைக்கும் நம்மக்கிட்ட தானே ஆத்மா இருக்குது, அதனால் நாம் தானே அதுக்குன்னு நினச்சான்னா அவன் நாசியன் ஆகிடுறான். இதை அந்த இது நாசியன் இல்லை அடியே க்ஷமிக்கணும், அவன் வந்து பிரபத்தி நிஜமாகவே பண்ணிக்கலேன்றார் பாஷிகாரர். பாஷிகாரர் ஸ்ரீவைகுண்டம் எழ போகிறார். அப்போது மாதிரி நான் இன்றைக்கி போகிறேன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அப்படின்னு மற்ற முதலைகள்லாம் சொல்லும்போது அவள்லாம் பதறி அடிச்சுண்டு நாங்களும் ஆத்மஹத்தி பண்ணுறோன்னார். அது ஆளவந்தார் மேலே அணையிட்டு அவள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது சொல்கிறார். இதை சாஸ்திரீய நவீன அதிகாரத்தில்
ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலையும் அதை பட்டோல பண்ணிருக்கார் சுவாமி ஜெய்சிகன். ஒருவன் பிரபன்னனானால் அவன் ஆத்மயாத்திரை பகவததீனையாகையாலே அவன் அதற்கு சோகிக்க வேண்டாம். சோகித்தானாகில் அவன் பண்ணின ஆத்மசமர்ப்பணம் பொய்யாமித்தனைன்னார். அப்போது பிரபத்தியில் உன் ஆத்மாவை நீ நிஜமாக எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பிக்கலே, அப்போது நீ பண்ண ஆத்மசமர்ப்பணம் பொய். அப்போது நம்ம ஆத்மாவுக்கு என்ன ஆகுமோங்கிற கவலை நாம் துளி கூட படப்படாது. ஏன் படக்கூடாது? ஆத்மா நம்மளை சேர்ந்த வஸ்துவே இல்லை, நாம் எடுத்துக்கணும். இப்போது நாளைக்கு இந்த மாதம் போகுமா, நாளைக்கு இது வாங்கணுமே, இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு நாம் வாங்க போகிற பொருளுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கான்னு தான் நாம் பார்க்கணுமே தவிர, கவர்மெண்ட் ஏதோ கோடி கோடியாக என்னென்னவோ வாங்குறா செலவு பண்ணுறா, அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட, அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இருக்கான்னு நம்ம என்றைக்காக யோசிக்கிறோமோ? இல்லை. அப்போது மற்றவளை பற்றி நமக்கு என்ன கவலை? அப்போது நம்மளை பற்றி தான் நமக்கு கவலை. எப்போ இந்த ஆத்மா நம்மக்கிட்ட இல்லையோ, அந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிச்சுட்டோமோ, அந்த சமர்ப்பிக்கப்பட்டதான ஆத்மாவை பற்றி நாம் என்னத்துக்கு சிந்தை பண்ணணும்? நாம் என்னத்துக்கு அது அனாவசியமாக மனசை போட்டு குழப்பிக்கணும்? அப்போது ஆத்மாவை பற்றி நமக்கு கிஞ்சித்தும் கவலை வேண்டிய அவசியமே இல்லை. அதை நாம் ஒரு காலம் வருத்தப்பட தேவையும் இல்லை. அதான் விற்ற மாட்டிற்கு புல்லிடுவாரும் உண்டோன்னா, ஒரு மாட்டை விற்றுக்கிட்டோம், அந்த மித்த மாடு இத்தனை நாளாக கட்டுக்கரையிலே இங்கேயே கட்டியிருந்தனால நம்ம அதுக்கே வந்துவிட்டு அதை கூப்பிட்டுடே, இதை என்னடா கயிறை ஒழுங்காக போட்டு கட்டுறா, அவுத்துன்னு வந்துவிட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தவனை கூப்பிட்டு கொடுக்குமே தவிர, ஆஹா எங்கள் அத்து வந்துட்டியா மாடு சரி வா அப்படின்னு பருத்தி கொட்டா பூனாக்கு தீனி வைப்போமோ ஒரு காலம் மாட்டோம். அதனால் இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல நாம் சமர்ப்பிச்சுட்டோம். சமர்ப்பித்த பிற்பாடு அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது ஆகுமோங்கிற கவலை நமக்கே, அதை எம்பெருமான் தான் படணும். ஏன்னா அவர் ரக்ஷணத்தினுடைய ஜவாப்தாரி இப்போ அவனுக்கு, நமக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே இல்லை. அதுதான் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னர். நமக்கு மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். நம்ம பொறுப்பை எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், அப்போ அந்த பொறுப்பை பற்றி நமக்கு என்ன கவலை? அதனால் மடியில் கனமும் இல்லை, அதனால் வழிநடையில் நமக்கு பயமும் இல்லை அப்படின்னு இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த அது எப்படியோ போட்டோம், ஆத்மா எம்பெருமான் பொறுப்புன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டதான இந்த ஆத்மா நாம் பிரபத்தி அனந்தரம் அந்த தேக அவசான தளவும் நம்மகிட்ட தானே இருக்குது, பகவான் எடுத்துன்னு போயிடலையே. அப்போ நம்மகிட்டயே இருக்கிறது எப்படி, அது என்ன நியாயம், அது இப்போ நம்ம சேர்ந்ததா இல்லையே, எப்படி நம்ம சேர்ந்தது இல்லையேன்னு எப்படி சொல்கிறேன்னார். இப்போது நம்ம மாதத்தில் ஏதோ ஒரு வைதிக ஃபங்க்ஷன், அதை பண்ணுறதுக்கு பிரவேஷ் பெய் சுவாமி வந்தார். ஒரு சிராப்தம்னே வச்சுங்களேன், அந்த சிராப்தம் எடுத்து 2-3 மணி ஆச்சு, ரொம்ப வெயில். அவர் 2 தெரு தாண்டி அவருடைய பொண்ணு கிரகம் இருக்குங்க. அந்த பொண்ணு கிரகத்துக்கு சரி வெயில் தாழ்ந்து இது பண்ணுறேன், பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடுறேன். அதனால் இவர் அந்த புண்ணியாஜனத்துக்கு அரிசி கொடுத்தார், அதுக்கப்புறம் அந்த தட்சிணைகள் அவருக்கு கொடுத்த சம்பாவனை எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணார், அந்த பையில் போட்டு அதை நம்மாத்திலேயே வச்சு கொடுத்தார். வச்சுட்டு அதுக்கு அங்கே போயிட்டு அங்கே பொண்ணோடையும் பேரம்பேத்திகளோடையும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு நம்ம ஆற்றுக்கு வந்து, ஏன்னா நம்ம ஆற்று வழியாக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அவர். அதனால் இது எனத்துக்கு திருப்பி இங்கே தூக்கின்னு போயிட்டு திருப்பி கொண்டு வரணும், இது உங்கள் ஆற்றுலேருந்து தான் பஸ் ஸ்டாண்டு, எப்படி இருந்தாலும் உங்கள் ஆற்று தாண்டி தான் போகிறேன், அதனால் நான் அப்போ எடுத்துன்னு போகிறேன்னு வச்சுக்கிட்டுள்ள. இப்போது நாம் அவருக்கு ஒரு சம்பாவனை பண்ணிருக்கோம், ஒரு 100 ஒரு 500 சார்ஜத்துக்குன்னு வச்சுக்கோம். அப்போது அந்த பணம் நாம் தான் கொடுத்தோம், இப்போது அது நம்ம அதீனமோ, அதை நம்ம எடுத்து செலவு பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அப்போது அதுக்கு அந்த இஷ்ட விநியோக உரிமை யாருக்கு இருக்குது? அந்த பிரகஸ்பதி சுவாமிக்கு தானே, அது நம்ம ஆத்துலேயே பையில் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம, சரி நீ உன்னுடைய பிராரப்த கர்மம் இது வரைக்கும் இருக்குது, எத்தனை தேகாவசானியமாம்னு நீ கெடுமுட்ட, அதனால் நீ வந்து திருப்த பிரபத்தி பண்ணதுனால உன்னுடைய தேகம் தானாக சரி இந்த பூமியில் விளர வரைக்கும் நான் அதை
அப்புறமா இது பண்ணிக்கிறேன். நீ அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த ஆத்மா இருக்கட்டும், பகவான் விட்டு போயிட்டான், எப்படி விரகஸ்பதி சுவாமி நம்ம அதில் வைய வச்சுட்டு போனாரோ, நாம் கொடுத்த அந்த தட்சிணைகள்லாம் அதில் இருந்ததோ அதே மாதிரி நம்ம ஆத்மாவும் இருந்தது அப்படின்னு நினச்சுனுட்டா இதில் சந்தேகமே வராது. சரின்னா ஆத்மா இருக்கட்டும், இந்த சரீரம் நம்ம சாகர பரியந்தம் இது பண்ணி தானே ஆகணும். ஐயோ அதுக்கு எத்தனையோ கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, வருத்தம் வருது, ரொம்ப அழறோம், தாங்க முடியாத கஷ்டப்படுறோம், எவ்வளவோ இருக்கேன். அதெல்லாம் என்ன, ஒருவன் பிரபன்னனானால் முன்னாடி தேகயாத்திரை கர்மாதீனையாலே அவன் அதற்கு கரைய வேண்டா, கரைந்தானாகில் அவன் நாஸ்திகனாமித்தனை. ஐயோ எனக்கு இந்தந்த மாதிரி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், இப்படி கஷ்டப்படுறேனேன்னு இவன் எழுதுன்றான்னா வருத்தப்பட்டான்னா பிரபன்னன் வருத்தவே படப்படாது. பிரபன்னன் எதுக்கு வருத்தப்படணும், ஐயோ எம்பெருமான் சேவை கிடைக்கலையே, பாகவதோத்தமாவுடைய சேவை கிடைக்கலையே, அவளுடைய கைங்கரியம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டான்னா அதில் அர்த்தம் இருக்கு. ஆனால் இது கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு வருத்தப்பட்டான்னா அர்த்தம் இருக்கு. சென்னால் என்னால் அன்னால் உலகால் பிடித்தே சலக்கானேன்னு வருத்தப்பட்டான்னா அர்த்தம் இருக்கு. ஆனால் இந்த சரித்த இந்த மாதிரி கஷ்டம் வந்து கொடுத்தே நான் என்ன பண்ணுவேன்னு கஷ்டப்பட்டான்னு வச்சுங்கோ, அவன் நாஸ்திகனாக ஆகிறான். அப்போ அவன் சாஸ்திரங்களை ஒத்துக்காதவனாக இருக்கான். சாஸ்திரங்களை எவன் ஒத்துக்கலையோ அவன் நாஸ்திகன் தானே. அப்போ பகவானையும் ஒத்துக்கல, பகவான் வெளியிட்டதான சாஸ்திரங்களையும் ஒத்துக்கல, அதனாலே அவன் நாஸ்திகன்னு சொல்லி. இப்படி இந்த ஆத்மாவை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த தேக யாத்திரை பற்றியும் நாம் ஆத்ம யாத்திரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தேக யாத்திரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்படி இந்த ரெண்டை பற்றியும் கவலை இல்லாமல் எம்பெருமானுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியங்களை அது யதா சக்தி அனுஷ்டிச்சுக்கிண்டு இப்படியே இருக்கணும். இதுக்கு நடுப்புற நம்மளே கேள்வியே எத்தனையோ பாபங்களெல்லாம் ஏற்படும், அதெல்லாம் இது கிரமமாக இந்த திரிகால சந்தியாவந்தனத்தை நாம் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தோம்னா அது கட்டாயம் போயிடும். அதனால் அதை பற்றி யாரும் சந்தேகமே பட வேண்டாம். எத்கிஞ்ச துரிதம்மைனுன்னா இந்த ஆர்த்த பிரபன்ன விஷயத்தில் பிராரப்த கர்மம் முழுசையும் அந்த க்ஷணத்திலே எம்பெருமான் இருப்பான். இந்த திருப்த பிரபன்ன விஷயத்தில் ஏத சரீரத்தை அந்த இதில் சொல்லிருக்கிறதுனால அந்த தேக அவசான தளமும், அதாவது நாம் இறக்கும் பரியந்தம் நம்மளுடைய இதை வச்சுன்னு இருக்கான். அதான் இதமஹமாம் ஜுஹோமி ஸ்வாஹான்னு அந்த ஸ்வாஹாவை சொல்வோம். இது சந்தியாவந்தனத்தினுடைய ஒரு முக்கியமான இது. இந்த பாபத்தை கழிக்கிறதே இந்த பிராசன மந்திரம் தான். அதனால் நிறுத்தி நிதானமாக அதை அனுஷ்டிக்கணும். மற்றெல்லாம் ஓடினா கூட இது இந்த மூணையும் சூரியஸ்ய மாமன்யுஷ்ய ஆபப்னந்து, அதுக்கப்புறம் அக்னிஷ்ய மாமன்யுஷ்யன்னு இருக்கு பாருங்கோ, இந்த மூணையும் கட்டாயம் நாம் நிறுத்தி நிதானமாக அனுஷ்டிக்கணும். அது இந்த மாதிரி இவ்வளவு அர்த்த புஷ்டி அதில் இருக்குது, இவ்வளவு அர்த்தம் சொல்லிருக்குன்னு அதை நாம் தெரிஞ்சுக்கிண்டு அனுஷ்டிச்சோம்னா அதை காட்டிலும் நமக்கு அனுகூலமானது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்திலேயே நமக்கு நிச்சயம் மோட்சத்தை பகவான் கொடுக்குறான். தமேபம் வித்வான் அமிர்த இஹ பகவதீன்னு எம்பெருமானை பற்றி எவமொத்தன் நல்லா தெரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் அடைகிறான்னு சொல்லிருக்கிறதுனாலே ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன பகவானும் கீதேல. அப்போது என்னுடையதான திவ்யமான ஜென்மத்தையும் என்னுடைய அதி ஆச்சரியமான திருவிளையாடல்களையும் எவனொருவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் தன்னுடைய தேகத்தை விட்டவுடனே என்னை அடைகிறான், மறுபிறப்பை அடையமாட்டான்னு
அந்த கீதையிலே சொல்கிறானே. அப்படி பக்தி நிஷ்டனும் அவதார ரகசிய ஞானத்தை அவன் கொண்டிருந்தானே, ஆனால் அவனுக்கு மறுஜென்மம் கிடையாது. அவன் விஷயத்திலே பகவான் திருப்த பிரபன்ன விஷயத்தை போலவே அங்கே பிராரப்தத்தின் பெரும்பகுதியும் போக்கழிச்சுடுறான்னு சாஸ்திரம் சொல்வது. அது மட்டும் இல்லை, புருஷூக்தத்தில் மேலேயும் சொல்லித்து ததோ விஸ்வம் வியக்ராமத்து சாசனானசனே அபீன். அப்போது அதற்கு பிற்பாடு எல்லா பக்கத்திலும் ஜீவன் ஜடம் இவாள்லாம் குறித்து தான் அவதாரம் பண்ணுறதுனாலேன்னு சொன்னான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே சசிய தீரா பரிஜானந்தியோனிம் சொன்னதுனாலே எம்பெருமான் பிறப்பு இல்லாதவனாக பிறப்பே அற்றவனாக இருந்து கர்ம விஷயம் இல்லை, அதனால் பிறக்கணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் அவன் பலபடியாக பிறக்கிறானே பரமபுருஷன் எதுக்குன்னா, நமக்கு இப்படியான ஒரு நல்ல உபதேசங்களை பண்ணி நம்மளுடைய பாபத்தை தீக்கிறதுக்காக நமக்கு அந்த எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை ஞானத்தை கொடுப்பதற்காகனு வச்சுக்கணும். வேதாக மேதம் புருஷம் மகாந்தம்னு சொல்கிறதுனால அதை தான் இராமாயணம் அகம்பேத் மகாத்மானம் ராமம்னு சொல்லிட்டு, இது அந்த அவதார விஷயம் மட்டும் சின்னக்கூடாது. சந்தியாவந்தனத்தில் நாம் எத்கிஞ்ச துரிதம்மைங்கிற அந்த ஒரு வாக்கியம் வருது பாருங்கோ, அதுக்குமே தான் பாப்பேபியோ ரக்ஷந்தான் உத்தரகத்தியும் அது இதன்னா பாபம் அகாஷம்னு இந்த பகல்லே பண்ணதான பாபத்தையும் எத்கிஞ்ச துரிதம்மையின்னு அந்த சஞ்சித கர்மத்தினுடைய சேஷ பாகத்தையும் சொல்கிறதா வச்சுக்கணும். இந்த பிராரப்த கர்மம் அனுபவிச்சே தீரணும். அதனால் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு பகவானுடைய வச்சனம் இருந்தாலும் எல்லா பாபங்களிலும் உன்னை நான் விடுவிக்கிறேன், கவலைப்படாதே வருத்தப்படாதேன்னு சொன்னானே, அங்கே என்ன அர்த்தம்னா அந்த இஷ்டப்பிராப்தியாகிற பிரம்மானுபவமும் கைங்கரியமும் அங்கே பிரார்த்திச்சதுனாலே தான் நமக்கு கிடைக்கும். அதை தான் போகணும். இப்போது இந்த பாபங்கிறது நம்ம ஆத்மா மேலே ஒட்டின்னு இருக்கிற ஒரு அழுக்கு மாதிரி. இப்போது ரொம்ப நாள் காதில் வைரத்தோடு நல்ல ப்ளூ ஜாக்கெட் டைமண்ட் போட்டுருந்தா ஒத்தி, அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிச்சு குடிச்சு அது எண்ணெய் எடுத்து உள்ள எண்ணெய் இறங்கி போய் ரொம்ப டல்லாக போயிடுத்து, அது சாதாரண கல்லுத்தோட காட்டிலும் கேவலமாக போச்சு. அதை என்ன பண்ணா, அதை ஒரு தட்டான்ட்ட விட பிரித்து இதை கட்டப்பா நன்னான்னா, அவன் என்ன பிரகாசத்தை அதுக்கு மேலே கொடுத்தானா என்ன, ஒன்றும் இல்லை, அந்த அழுக்கை நீக்கணும். அந்த எண்ணெய் பசை அது இதெல்லாம் நன்னா அதை ஆசிடை போட்டு நீக்கணும். நீக்கின உடனே இப்போ ஜொலிக்கிறது அந்த வைரம். அப்போது அந்த வைரத்துக்கு ஜொலிப்பை தட்டான் கொடுத்தானா என்ன, நிச்சயமாக கொடுக்கல. அந்த வைரத்து மேலே படிஞ்சிருந்ததான அழுக்கை நிவர்த்தி பண்ணினான். அதனால் இந்த ஜீவாத்மா என்றைக்குமே பாபம் இல்லாதது. அந்த ஜீவாத்மா மேலே இந்த பாபங்கிறது ஒட்டின்னு இருக்கு. அந்த ஒட்டின்னு இருக்கிறத பாபத்தை போக்கினாலே அது பிரகாசம், அந்த டைமண்ட் பிரகாசிக்கிறது இல்லையா, அதே மாதிரி இந்த பாபமெல்லாம் ஜீவாத்மா மேலே ஒட்டின்னு இருக்கு. தட்டா பண்ணுற வேலையை தான் இந்த சந்தியாவந்தன மந்திரங்கள் பண்ணுறது. என்ன பண்ணுறது, எப்படி அந்த அழுக்கு எடுத்தால் அது பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி நாம் நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ண பண்ண இந்த மந்திரங்களை எல்லாம் நாம் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க இந்த ஜீவாத்மா பொலிவு பெறும், அதனுடைய மலங்களெல்லாம் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இதை அடியேன் இதோட தலைக்கட்டுகிறேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.